Hi friends, welcome back to NK Bird Farm. In this video, we will talk about finches full breeding cap. We will talk about breed, how to do it, what cage to do, what season to do, correct it, how to do 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 it, full tips in the video. We will talk about finches. அதனால இந்த வீடியோ வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியாம போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மூணு ஆப்ஷன் காமிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் நம்ம வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னு முதல்ல வந்து பார்க்கலாம். பிரீடர் கிட்ட வந்து வாங்கினா பெஸ்ட்டா இல்லை வந்து பெட் ஷாப்னு அக்வாரியம்ல வந்து வாங்கினா பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரீடர்ஸ் கிட்ட வந்து வாங்கினா வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து ஃபின்ச்சஸ் கூட வந்து இது நோய்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் டிசீஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வருது. அப்புறம் ஃபின்ச்சஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டயரியா அந்த மாதிரி இருக்கிற நிறைய டிசீஸ்லாம் வரும். பெட் ஷாப்லலாம் வந்து ஏமாற்றி கூட கொடுத்துருவாங்க. அப்புறம் ஃபின்ச்சஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேல் மேலும் ஒன்றா வந்து இதான் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு வந்து பழக்கப்பட்ட கடை தெரிஞ்ச கடை அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்து ஏமாற்ற மாட்டாங்க. இல்லைனாலும் ஒரு சில டைம் ஏதாவது தப்பு நடக்கும். அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரீடர்ஸ் கிட்ட வந்து வாங்கினா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து எல்லாம் கரெக்டான இதில் வந்து கொடுத்துருப்பாங்கன்னா ப்ரீடிங் பேரில் வந்து கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபின்ச்சஸ் வந்து ஒரு டைம் வந்து பேர் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து மாறாது. ஒரு ஃபீமேல் வந்து ஒரு மேல் கூட வந்து பேர் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து பிரியாது. அப்புறம் அவ்வளோ சீக்கிரமாக வந்து பேர் மாற்றினாலுமே அது வந்து செட் ஆகாது. அதனால வந்து பிரீடர்ஸ் கிட்ட வந்து வாங்கினா அவங்க பேராக தான் வச்சுருப்பாங்கன்னு வாங்கிக்கலாம். அதே பெட் ஷாப்பில் வந்து வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேர்லேருந்து ஒரு மேலே அப்புறம் வேற ஒரு பேர்லேருந்து வந்து ஃபீமேல் அப்படி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 5 to 6 months ஆகும் ப்ரீட் ஆகிறதுக்கு. அப்புறம் அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிஸ்னஸ் மோட்டிவில் நீங்கள் வந்து இந்த ஃபின்ச்சஸ் ப்ரீட் பண்ணுறக்காக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து இதுதான். ஏன்னா ஃபின்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சீக்கிரமாக வந்து ப்ரீட் ஆகி சிக்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். அது மூலம் இந்த ஃபின்ச்சஸோட சிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3.5 months இல்லைனா 4 monthsலேருந்தே வந்து ப்ரீட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அதனால இது வந்து ரொம்பவுமே வந்து சீக்கிரமாக வந்து ப்ரீட் ஆகிறனாட்டி பிஸ்னஸ் மோட்டிவில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபின்ச்சஸ் வந்து ஒரு நல்ல பெஸ்டான சாய்ஸ். சரிடா அப்போ இதெல்லாமே சொல்கிற அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். அது அப்படி ஏஜஸில் வந்து கண்டுபிடிக்கிறது பார்க்கல அப்படின்னா மேலே வந்து ஐ பட்டனில் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சும்மா ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறேன். மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கண்டுபிடிக்கிற ஒன்றும் கிடையாது. அதோட பீக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து டார்க் கலரில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மேல். அதே வந்து பீக் வந்து லைட் கலரில் ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேடில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல். இப்படி தான் நம்ம வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இதில் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து அடகாத்துட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா லைட் கலரில் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும். அதே பாருங்க அடுத்த ஒரு கிளிப்பில் வந்து ஒரு மேல் ஒன்று வரும், அது பானைக்குள்ள இருக்கிற மேலே தனியாக. அது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு வந்து லைட்டாக இருக்கும். எந்த ஒரு ஃபின்ச்சஸ் இருந்தாலும் எது எதாவது இந்த ஒயிட் ஃபின்ச்சஸ் அப்படின்லாம் இருக்கும். அப்புறம் ஃபின்ச்சஸ்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் வந்து நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து வைக்கலாம் பார்த்தீங்கன்னா என்னை கேட்ட வரைக்கும் பானையில் நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணால் வந்து ரொம்பவுமே வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து திரும்ப அந்த இதுக்கே வந்து போகலாம். அது எந்த மாதிரிலாம் வந்து இது வந்து வைக்கலாம், அதாவது அது வந்து கூடு கட்டுறதுக்கு எந்த மாதிரிலாம் வந்து இது வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் அப்புறம் இந்த ப்ரூம் ஸ்டிக்கில் இருந்து அந்த இதெல்லாம் கூட எடுத்து வைக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பரில் கூட கிழிச்சு வச்சா போதும், அதே கூடு கட்டிக்கும். இல்லை பானை எங்கிட்ட வந்து இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ சோக்கே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் டப்பா ஒரு பிளாஸ்டிக்கில் எடுத்து இந்த மாதிரி வந்து பாதையை வந்து கட் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா உள்ளேயே போட்டாலும் கூட பரவாயில்ல, அதே வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கும். இல்லை கீழே கூண்டில் இந்த ஒரு ஒரு கார்னரில் வச்சாவே அதே கட்டிக்கும். பாருங்கள் எப்படி வந்து நல்லா வந்து கட்டி இருக்குது அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கும் அப்புறம் ஒரு முட்டை கூட இருக்குது.
அப்புறம் எல்லாமே வந்து இப்படிதான் வச்சவே கட்டிக்கும். அப்புறம் இப்போ வந்து மார்க்கெட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபின்ச்சஸ்க்கு தனியாக வந்து ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு இருக்குது. அப்புறம் அதனால வந்து ஃபின்ச்சஸ்க்கு தனியாக ஒரு மெட்டீரியல் மாதிரில வருது. இந்த மாதிரி இப்போ இந்த வீடியோல காமிக்கிற பாக்குற மாதிரியே ஒன்று வரும். அப்புறம் ஒன்றும் ஒரு பால் மாதிரியே ஒன்று வரும், அதுல வந்து ஒட்டை. அது எல்லாமே வந்து 100 ரூபா அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ இந்த இது மூங்கில் இதுலயே வந்து பண்ணிருப்பாங்க, பேம்பூவோட இதுல. இது வந்து பாத்தீங்கன்னா 70 ரூபா அந்த ரேஞ்சில தான் வரும். அதனால வாங்கிட்டீங்கன்னா ஓகே. சரி, இதெல்லாமே சொல்லிட்டா அப்ப வந்து இது என்ன, அதாவது கேஜோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேஜோட சைஸ் வந்து ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து 1.5 வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து 1.5x2 அந்த மாதிரி கூட நீங்க வந்து வைக்கலாம். அப்புறம் நம்ம வந்து 1.5x1 கூண்டு பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறோம். பாக்கலாம், மேல வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஃபின்ச்சஸ் வந்து வந்து சிட்டுக்குருவி வகையை வந்து சேர்ந்தது அப்படின்னாட்டி, ஃபின்ச்சஸ் எப்பவுமே வந்து கீழிருந்து மேல இல்ல மேலிருந்து கீழே அப்படிதான் வந்து மோஸ்ட்லி பறக்கும். ஏதோ ஒரு சில டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அப்படின்லாம் சொல்லி கிராஸ் ஆஃப் பறக்கும். ஏன்னா நம்ம பஜ்ஜீஸ் காக்டெயில் ஃபின்ச்சஸ் அந்த மாதிரி, அதாவது ஃபின்ச்சஸ் ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஃபின்ச்சஸ் வந்து எப்பவுமே வந்து நேராக தான் வந்து பறக்கும். அதனால நீங்க வந்து ஹைட் வந்து நல்லா வச்சுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக தான் வந்து ப்ரீட் ஆயிரும். அப்புறம் நீங்க வந்து எந்த ஏஜ்லேருந்து வந்து ஃபின்ச்சஸை வந்து ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து நீங்க வந்து ப்ரீட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏஜஸ்ல வந்து கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், மேலே வந்து காய்ச்சல் கொடுக்குற போய் செக் பண்ணி. அப்புறம் எல்லாருமே வந்து கேட்டிருந்த ஒரே டவுட் தான், ஃபின்ச்சஸ் வந்து வருஷத்துல வந்து எத்தனை டைம் வந்து ப்ரீட் ஆகும். அதாவது ஃபின்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல வந்து மோஸ்ட்லி வந்து 4 to 3 times இல்லைன்னா 5 times கூட ஒரு சில இதெல்லாம் ஆகும். இந்த டைம்ஸ்ல வந்து ப்ரீட் ஆகும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம், இந்த டிசம்பர் ஜான் ஃபெப் இந்த 3 மாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராகவே வந்து ப்ரீட் ஆகும். இல்லை இந்த வின்டர் சீசன்ல தான் வந்து நல்லா வந்து ப்ரீட் ஆகும். அதனால நீங்க வந்து ப்ரீட் பண்றதா இருந்தா இந்த சீசன்ஸ்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏப்ரல் வரைக்கும் சூப்பராகவே ப்ரீட் ஆகும். அப்புறம் ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் வந்து முட்டை போடுற மாதிரி இருந்தால் அதோட சிம்டம்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முட்டை போடுறதுக்கு ஒரு 4 to 5 days அப்படி இருக்கு. அதை ஏதோ ஒரு சில ஃபின்ச்சஸ் தான் நான் வந்து சொல்றேன். ஒரு 100ல வந்து பாத்தீங்கன்னா 80% வந்து இப்படிதான் வந்து ஃபின்ச்சஸ் வந்து இருக்கும். ஒரு மாதிரி வந்து நல்லா வந்து குண்டா ஒரு மாதிரி ஆயிக்கும், பிளஃபி ஏதோ ஃபிளஃபி ஆயிக்கும், இல்ல ஃபெதர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தூக்கிக்கும். அது வந்து கோல்ட் டிசீஸ் மாதிரி தான் இருக்கும் நம்ம பஜ்ஜீஸ்க்குலாம் வர மாதிரி. ஆனா வந்து கோல்ட் டிசீஸே வந்து கிடையாது. இது வந்து அது ஒரு முட்டை போடுறதுக்கான ஒரு அறிகுறி அதுதான், ஓகேங்களா. அப்புறம் போய் பானை எல்லாமே போய் மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரீட் ஆயிருச்சு அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாமே போய் பானை எல்லாமே போய் அக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்குள்ள போய் எல்லாம் இந்த தேங்காய் நாரில் நீங்க வச்சிருப்பீங்களா நெஸ்டிங் மெட்டீரியல் அது எல்லாமே போய் எடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற பேர்டு மாதிரில இல்ல, இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே போய் எக்ஸ் எல்லாமே வந்து இன்குபேட் பண்ணும். அதனால சீக்கிரமே வந்து பொறிஞ்சிரும். அப்புறம் அதோட ஃபின்ச்சஸ் ஃபீமேலுக்கு வந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரக்கை எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து விழுந்திருக்கும். அப்புறம் எல்லாமே நம்ம நார்மலான பஜ்ஜீஸ் கண்டுபிடிக்க மாதிரியே தான். எப்படி வந்து எக் போடுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலாம். வந்து மேலே ஐ பட்டன்ல கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இப்படிதான் வந்து எல்லாமே வந்து சிம்டம்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து பானையில வந்து ப்ரீட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபின்ச்சஸ்க்கு தனியாக ஒரு பானை இருக்கும், சைட்ல வந்து ஓல்ஸ் இல்லாம மேல வந்து சாதாரண பானையை தான் மேல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கும், இந்த ஓல்ஸ் வந்து இருக்காது அப்படிலாம் வந்து இருக்கும். அப்படி கிடைக்கல ஓல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து மேல நீங்க எப்பவுமே வந்து கவர் பண்ணக்கூடாது மூடியை போட்டு. மூடி இல்லாதவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தேங்காவோட தொட்டியெல்லாம் வந்து போட்டு கவர் பண்ணீங்களா அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா ஃபின்ச்சஸ் வந்து எங்க வந்து இடம் கிடைக்குது அதுக்கு வந்து எங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்குதோ அங்க போய் எக் போட்டு ஹேட்ச் பண்ணிடுமா. அதனால மூடியிலலாம் கூட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால அதெல்லாமே வந்து எடுத்துருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபின்ச்சஸ்க்கு நம்ம வந்து பானையை வந்து இதை வந்து ஒட்டி, அதாவது இந்த மெஸ் இருக்குது பாத்தீங்களா கூண்டு, அந்த மெஸ்ஸுக்கு வந்து ஒட்டி வைங்க. அதே நீங்க வந்து லைட்டா கேப் விட்டு வச்சுங்க. இல்ல குரூப் ரீடிங்லாம் வந்து பானைக்கு பானை வந்து ஒட்டி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா இந்த 2 பானைக்கு நடுவில் இருக்கிற கேப்ஸ்ல எல்லாம் கூட போய் ஃபின்ச்சஸ் எல்லாம் போய் கூடு கட்டும். அதனால இந்த ஃபின்ச்சஸோட இது அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் போய் கூடு கட்டிடும். அப்புறம் இந்த ஃபின்ச்சஸ்க்கு எப்பவுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து 2x அட்லீஸ்ட் நீங்க வந்து தண்ணி மாற்றணும், இல்லை வந்து டெய்லியும் மாத்துங்க. ஏன்னா ஃபின்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா குளிக்கும், தண்ணினா தான் இதுக்கு வந்து ஃபேவரட். அதனால தண்ணியிலேயே தான் ஆடும்.
எல்லாத்தையுமே போட்டு நல்லா கேஜியே வந்து நாசம் பண்ணிடும். அப்புறம் இது வந்து என்னெல்லாம் வந்து சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தினை, தினை, அப்புறம் கம்பு, விறகு, இருக்கிற எல்லாமே வந்து சாப்பிடும். கார்ன், ஸ்வீட் கார்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடாது. அப்புறம் வந்து இது சன்ஃப்ளவர் சீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து சாப்பிடாது. அப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ரீடிங்லாம் வந்து போட்டீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து மற்ற போர்டு மாதிரி சண்டை போடாது. போட்டாலும் வந்து அதிகமாக வந்து ரத்தம் வர மாதிரி இல்லை புண்ணாகிற வரைக்கும்லாம் வந்து சண்டையை வந்து போடாது. ஏன்னா இது பீக்கு பாருங்கள் எப்படி சார்பாவே வந்து இருக்காது. இதை நம்ம மனுஷங்களே வந்து கடிச்சாலும் வந்து அவ்வளோக்கா வலிக்காது, நம்ம பஜ்ஜிஸ் மாதிரியே வலிக்காது, அதோட வந்து ரொம்பவுமே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு நான் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் வந்து ஃபின்ச்சஸ் வளர்த்துனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.